ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது வந்து ஒரு தியரி செஷன், ஐ மீன் சாரி ப்ராக்டிக்கல் செஷன். நம்ம தியரி செஷன் வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி பார்த்துட்டோம். இந்த ப்ராக்டிக்கல் செஷனில் நம்ம பார்த்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து இங்கே நான் கிரியேட் பண்ண போகிறேன், டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து பைத்தான் தமிழ் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து தமிழ் டியூட்டோரியல் இந்த மாதிரி வந்து ஒரு வேரியபிள் இருக்குது. வேரியபிள் வந்து நான் ஸ்ட்ரிங்கு போட்டிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரிங்குன்றது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இது எல்லாமே ஒரு கேரக்டர்ஸ் தான். இந்த எம்டி ஸ்பேஸ் கூட ஒரு கேரக்டர்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணும்பொழுது இதில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றத நான் ப்ரிண்ட் பண்ணால் லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இங்கே ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ரன் பண்ணோமோ அதே மாதிரி இண்டெக்ஸ் டாட் பிவை ரன் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் கேரக்டர் வந்து 21 இருக்குது. இந்த 21 நம்ம இங்கே வச்சுட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 ஸ்பேஸோட சேர்த்து தான் வந்து எனக்கு என்ன பண்ணோம், கேரக்டர் வந்து கவுண்ட் பண்ணி 21 அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஸ்பேஸும் சேர்த்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் வந்து, இப்போ நம்ம பார்த்தது ஸ்லைஸ் பண்ணுறது தான். இப்போ ஸ்லைஸ் எப்ரிண்ட் எப்படி பண்ணுறது, ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணுறத பார்த்துடலாம். ஸ்லைஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து டியூடி. ஓகே, ஸோ டியூடியை வந்து நான் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸ்லைஸ் வந்து சும்மா ஒரு 5 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஸ்லைஸில் வந்து இங்கே 0.5 போட்டிருக்கேன் ட்விட்டில். இப்போ இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே போய் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தா என்னன்னு சொல்லி ப்ரிண்ட் ஆகும். இங்கே வந்து 5 சொல்லி போட்டிருக்கல, இது வந்து ஒரு இன்டிஜர் இண்டெக்ஸ். அப்போ 5வது இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அது எனக்கு ப்ரிண்ட் ஆயிருக்கும், கரெக்டாக? ஸோ 1, 2, 3, 4, 5. 5 எனக்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. ஏன் 0க்கு பதிலாக என் ப்ரிண்ட் ஆச்சு? எப்பவுமே சொல்லியிருந்தேன் 0 தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 5th பிளேஸில் எனக்கு என்ன இருக்குது, என்னன்னு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆச்சு. அதுதான் வந்து ஸ்லைஸு. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ இந்த என்னன்றது மட்டும் இருக்குது. அப்போ ஒரு வேளை வந்து நான் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எதை வச்சு ப்ரிண்ட் பண்ணணும்னா, அதுக்கு தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல போட்டிருக்கலாம் தேர்டு இதை யூஸ் பண்ணது. இப்போ ஒரே ஒரு கேரக்டரை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இண்டெக்ஸை வச்சு. இப்போ செட் ஆஃப் கேரக்டர்ஸ், இப்போ 0 5 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு இங்கே ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணேன். எனக்கு பைத்தான் வரைக்கும் வந்திருக்கா. நம்ம வந்து இதில் பார்த்தோம், எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஃபார்ல பார்த்துருந்தோம். நான் இந்த இடத்துல இருக்கிற வேரியபிளை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா எனக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் வேணுன்றனோ அதுக்கு 1 விட்டுட்டு தான் வந்துடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் 0 10 வரைக்கும் சொல்கிறேன்னா எனக்கு 9 வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணும். அதே போல் தான் இங்கேயும் 0 வரைக்கும் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன வரைக்கும், எனக்கு 4 வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணி 5 கன்சிடர் பண்ணல. இப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணலன்னா இப்போ 6 போட்டுடுறேன். 6 போட்டுட்டு இங்கே நான் போட்டுட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பைத்தான் ப்ரிண்ட் ஆகும். இந்த இடத்துல உள்ள ஸ்பேஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகும், நெக்லஜிபிள் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் யூஸ் பண்ணும்போது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஃபார்மேட் பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட அப்படி என்ன இருக்குது நான் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அந்த எக்ஸாம்பிளே நம்ம இப்போ எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ மை நேம் is percentage S and my age is percentage D. இங்கே கமா கொடுத்துட்டு இங்கே நம்ம ரெண்டு பேராமீட்டர் போடணும். இந்த ரெண்டு பேராமீட்டர் இருக்குல்ல, இங்கே நான் பாஸ் பண்ண போகிற ரெண்டு பேராமீட்டர் தான் அங்கே இருக்க பிளேஸ் ஹோல்டர்ஸ் பர்சன்டேஜ் எஸ் அண்ட் பர்சன்டேஜ் டியை வந்து மாற்ற போகுது. எக்ஸாம்பிள் இங்கே கோபி, இங்கே வந்து சும்மா ஒரு 27 அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டுரும். சேவ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே ப்ரிண்ட் ஆகி போச்சு. ஏன்னு தெரில, பார்க்கலாம். ப்ரிண்ட் ஆயிடுச்சு. சாரி, இங்கே வந்து பர்சன்டேஜ் போடணும். பர்சன்டேஜ் தான் வந்து நான் கன்கார்னேட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே போட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மை நேம் இஸ் கோபின், மை ஏஜ் 27, இந்த மாதிரி வந்து வந்திருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் சாம்பிளாக ஒரு டேட்டா நான் போட்டிருக்கேன், இதே போல் உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா நான் போடலாம். இப்போ பர்சன்டேஜ் எஸ் எதுக்கு போட்டேன், பர்சன்டேஜ் டி எதுக்கு போட்டேன் அப்படின்னா, பர்சன்டேஜ் டி ரெப்ரசன்ஸ் இண்டிஜர், பர்சன்டேஜ் எஸ் ரெப்ரசன்ஸ் ஸ்ட்ரிங். அதுதான் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம இது 3 பார்த்துட்டோமா. இப்போ கன்கார்டினேட், கன்கார்டினேட்டில் இதை அப்படியே எடுத்து விட்டுறோம். ஓகே, இப்போ இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட ஹலோன்னு ஒன்று இருக்குது, கூட ப்ளஸ் போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே வந்து வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுற ரன் பண்ண எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இதுவும் ஒரு கன்கார்டினேஷன் தான். என்கிட்ட இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, ஹலோ
வேர்ல்டுன்னு சொல்லி தனித்தனி ஸ்ட்ரிங் இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறேன், நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ட்யூட்டர்னு இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ட்யூட்டர் டியூடி, ஓகே. ஸோ டியூடி கூட வந்து பைத்தான் தமிழ் டியூட்டோரியல் இங்கே வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் யூடியூப்னு போட்டேன், நீங்கள் எதுவும் போடல. இப்போ சேவ் பண்ண ரன் பண்ணும்பொழுது பைத்தான் தமிழ் டியூட்டோரியல் யூடியூப், இதுதான் வந்து கன்காரினேஷன். ஓகே, என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்கு கூட வேற ஒரு டேட்டா வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் விடல அப்படின்னா ஒன்றா சேர்ந்து இது ஆயிரும். எக்ஸாம்பிள் சேவ் பண்ணிட்டேன், இப்போ ரன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டியூட்டோரியலுக்கும் யூடியூப்க்கும் நடுவில் ஸ்பேஸே இல்லை. இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் வந்து போடும்போது கன்கார்னேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள், மல்டிப்பிள்னா வந்து நான் ரிப்பீட்டேஷனை பற்றி தான் சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹை ஸ்டார் 3 அப்படின்னு சொல்லி போட்டு பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகுனா மூணு வாட்டி பிரிண்ட் ஆயிரும். இப்போ பைத்தான் இண்டெக்ஸ் டாட் பிஐ போட்டு ரன் பண்ணுனா எனக்கு வந்து தப்பாக வருது, ஹை இஸ் நாட் மீன், சாரி சிங்கிள் கோட்ஸ் கோர்ஸில் வந்து போட மறந்துட்டேன், வேரியபிளாக எடுத்துக்கோம். அந்த வேரியபிள் இல்லாதனால தான் நமக்கு என்ன பண்ணிச்சு, எரர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹை மூணு வாட்டி பிரிண்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னு, சாரி எக்ஸாம்பிள் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்னு. இன்னுன்னு அப்படியே சொன்னேன், ஒரு இடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டியூட்டுன்ற வேரியபிள் இருக்குல்ல, இந்த டியூட்டுன்ற வேரியபிளில் எனக்கு தேவையான ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் வந்து பி இன் டியூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இது வந்து ட்ரூன்னு சொல்லி பண்ணுறாங்க, ஏன்னா இந்த பின்ற வேரியபிள் வந்து இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம், அதுதான் இன்னு. ஓகே, ஸோ இருக்குது அப்படின்னா ட்ரூ, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். இப்போ வந்து இதை மாற்றிட்டு கேபிட்டல் பி போட்டு பார்க்கலாம். கேபிட்டல் பி போட்டு பார்த்தா ரெண்டுமே கேஸ் வேறு வேறு, என்கிட்ட இருக்குது ஸ்மால் பி, இங்கே இருக்குது கேபிட்டல் பி. ஸோ அதனால தான் எனக்கு என்னாச்சு, ஒர்க் ஆகலை, ஃபால்ஸ்னு சொல்லி வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இஃப் நம்ம கண்டிஷன்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம், இஃபை எப்படி யூஸ் பண்ணலாம்னா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இஃப் ஜி இன் டியூட், டியூட்ன்ற வேரியபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். இருந்தால் பிரிண்ட்டு, இல்லைன்னா வந்து எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகாது, ஐ மீன் ஃபால்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா, இப்போ இதை நான் ரன் பண்ணுவேன். இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும், ஏன்னா இந்த டியூட்டர் வேரியபிள் ஜின்ற ஒரு கேரக்டரே கிடையாது. வெல்கம் பேக் கைஸ், ஸ்ட்ரிங்ஸில் பார்ட் 2 இப்போ நம்ம இருக்கோம். ஸோ லாஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம இது வரைக்கும் தான் விட்டுருந்தோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபால்ஸ்னு வந்துச்சு, அது காரணம் வந்து ஜின்ற இந்த கேரக்டர் டியூட்டுன்ற இந்த வேரியபிளில் இல்லவே இல்லை, அதுதான். ஓகேங்களா, ஸோ இதனால தான் இப்படி வந்துச்சு. சரி, நாட் இன்னும் நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இதுவே தான். இப்போ என்னென்னா, நாட் இன்னுக்கு கூட நாட் இன்னுன்னு சொல்லி போட்டுருணும், அதாவது ஜி வந்து டியூட்டில் இல்லைனா எனக்கு ட்ரூ வந்து பிரிண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேளை பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு அது பழகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கேரக்டர் வந்து இந்த வேரியபிளில் இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணுறேன். முன்னே என்ன பண்ணியிருந்தேன், இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருந்தேன், இருந்தது அப்படின்னு எனக்கு வந்து ட்ரூ வரணும். இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா, இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஒரு வேளை இது இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், சேவ் பண்ணணும் முன்னாடி, சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ட்ரூன்னு வரும், ஏன்னா இங்கே நாட் இன் போட்டிருக்கேன், அதனால ஜி இல்லை, அதனால் எனக்கு ட்ரூ வருது. இப்போ அதுக்கு பதிலாக தமிழ் போட்டுடலாம், சேவ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஃபால்ஸ்னு வருது, தமிழ் நாட் இன் டியூட். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா, புரியுதுங்களா, தமிழ் நாட்டின் டியூட் அப்படின்னா தமிழ் தான் இங்கே இருக்கே, அப்போ எனக்கு ட்ரூ தானே வரணும். அப்போ ஏன்னா இது போட்டால் எனக்கு என்ன பண்ணணும், ட்ரூன்னு சொல்லிட்டு வரணும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ட்ரூன்னு சொல்லி வரும். இதுதான் வந்து இதோடய இது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஏன் ஸ்பேஸ் போட்டும் பார்த்தா, ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தா, இந்த ஸ்பேஸோட கன்சிடர் பண்ணது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் பார்த்தேன், சேமாக தான் ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்தோ இன்புட் எடுப்போம், ஒரு வேலை வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுனாலும் சரி, டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து நம்ம அந்த இது எடுப்போம். ஓகே, அது என்ன பேர் இருந்தது, வேல்யூவை ரீட் பண்ணுவோம். அதே போல் வந்து வேறு ஏதாவது லேபிளில் வேல்யூ, யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ, இதெல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணும்பொழுது நமக்கு தேவையில்லாமல் ஸ்பேஸ் வரும். நான் இங்கே டைப் பண்ணுவேன், கடைசியில் ஒரு ஸ்பேஸை வந்து இப்படி தட்டி விட்டு நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்பேஸ் எனக்கு தேவையில்லைல்ல, இது எல்லாமே வந்து எனக்கு என்ன ஆகுனா டிபியில் போயிட்டு எனக்கு மெமரி தான் ஆக்குபை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணலாம்,
எப்படி ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ்வலாக ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் எனக்கு என்ன பண்ணால் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு காட்டும். அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே டியூட்டின்ற ஒரு வேரியபிள் இருக்குது, இந்த வேரியபிளை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வேரியபிளை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ப்ரிண்ட் பண்ணும்பொழுது நான் வந்து டியூட் டாட் எஸ்டிஆர்ஐபி இப்படி போட்டுட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் டியூட்டோரியல்னு எனக்கு ப்ரிண்ட் ஆகும், அதான் தமிழ் பைத்தான் தமிழ்னு. இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் வச்சு இது பண்ணாலுமே எனக்கு என்ன அதே அவுட்புட் தான் வரும். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்குது, இங்கே இருக்காது. இப்போ ஏன் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லி போடுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிப்பு வந்து ரெண்டு சைட்லேயுமே ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்றதை நெக்லிஜிபிள் பண்ணிடும். அதுதான் வந்து காரணம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது இல்லாமல் ரன் பண்ணி பார்ப்போம். இதை போட்டு ரன் பண்ணி பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பி வந்து ஒரு இது தள்ளி வருதா. இப்போ நான் இந்த இடத்துல போய் ஸ்ட்ரைப் வந்து போட்டுறேன். ஸ்ட்ரைப் வந்து போட்டுட்டு திரும்ப இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்ட்ரிப்புன்ற அந்த ஃபங்க்ஷன் போடாமல் நான் ரன் பண்ணேன், எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தள்ளிட்டு அதுக்கப்புறமா பைத்தான் வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பு போட்டு நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு இன்னும் ரெண்டு மூணு ஸ்பேஸ் விட்டுட்டால் இன்னும் பெட்டர் அவுட்புட் வந்து கிடைக்கும். சேவ் பண்ணிட்டேன். இங்கே போய்ட்டு நான் ரன் பண்ணுறேன், பார்த்து எவ்வளோ தள்ளி ப்ரிண்ட் ஆகுது. இப்போ நான் திரும்பவும் இந்த இடத்துல போய்ட்டு கண்ட்ரோல் செட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் இங்கே வந்து நான் ரன் பண்ணால் எனக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். இதுதான் ஸ்ட்ரிப். உங்களோட எம்டி ஸ்பேஸை வந்து ஃப்ரண்ட்லேயும் போயிடும் பேக்லேயும் போயிடும். இது வந்து ஸ்ட்ரிப். ஒருவேளை எல் ஸ்ட்ரிப் ஆர் ஸ்ட்ரிப்னு இருக்குது. எல் ஸ்ட்ரிப்னா லெஃப்ட் சைடு இருக்கிறத மட்டும்தான் எடுத்து விடும், ரைட் சைடில் இருக்கிறத எடுக்காது. ஓகேங்களா, அதுதான் வந்து எல் ஸ்ட்ரிப். இப்போ நான் ஆர் ஸ்ட்ரிப் போடுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள ஸ்பேஸ் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் தமிழ் இருக்குல்ல, தமிழ் இந்த பக்கத்தில் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகியிருக்கும். அதுக்கு தான் ஆர் ஸ்ட்ரிப். ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிச்சு. போன வாட்டி ஏன் வந்து உங்களோட பைத்தான் பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து போயிடுச்சுன்னா அப்போ நான் எல் ட்ரிப் யூஸ் பண்ணியிருந்தேன், எல் ஸ்ட்ரிப். ஓகே, ஸோ அதுதான் இது காரணம். இஸ் ஸ்ட்ரிப்ன்றது இன்னொரு மெத்தட் எம்டி ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேறு மாதிரி ஸ்ட்ரிப்பு போட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணோம். எல் ஸ்ட்ரிப்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும், ஆர் ஸ்ட்ரிப்னா ரைட் சைடில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஸ்ட்ரிங்ஸை பற்றி. தேங்க்ஸ் கைஸ், ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.